ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போறது நாங்க பெருநாளுக்கு செய்த அரபு நாட்டின் ஸ்பெஷல் ஸ்வீட்டான குனாஃபா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். என் மகள் செய்து காட்டியிருக்காங்க. இது ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட். நிச்சயம் இந்த பகிர்வை அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க கிச்சன் போலாம். தேவையான பொருட்கள் தயாரா இருக்கு, எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது ஆசியாவின் சமைத்து அசத்தலாம். குனாஃபா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கு. இப்போ ஸ்டெப் வைஸா செய்முறையை பார்க்க போறோம். முதல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு 2.5 கப் சீனி, 1.5 கப் தண்ணி, 1 மேஜை கரண்டி ரோஸ் எசன்ஸ், 1 சிறிய எலுமிச்சப்பழம் தேவை. இப்போ ஒரு பாத்திரத்துல 2.5 கப் சீனி சேர்க்கிறேன். 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்கிறோம். இப்போ சீனி நல்லா கரையணும், கொதிக்கட்டும். கொதிச்சு சீனி கரைஞ்சு வரும்போது 1 சிறிய எலுமிச்சப்பழத்தோட ஜூஸை சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சீனி நல்லா இழகிடுச்சு பாருங்க. நல்லா கரைஞ்சி கொதிச்சப்புறம் நம்ம அடுப்பை அணைச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இது ஆறணுன்னா 1 மேஜை கரண்டி ரோஸ் எசன்ஸ் சேர்க்கிறோம். இப்போ இதை கலந்து விட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். குனாஃபா சர்வ் பண்ணும்போது ஃபைனலாக யூஸ் பண்ண போகிறோம். எடுத்து வச்சிடலாம். இது தனியா இருக்கட்டும். இப்போ ஒரு நம்ம கிரீம் புட்டிங் ஒன்று செய்யணும். அடுத்து அதுக்கு 1/4 கப் ஹெவி கிரீம் தேவை. 1.5 கப் பால் தேவை. இப்போ 1/4 கப் ஹெவி கிரீம் சேர்க்கிறேன். 1.5 கப் பால் சேர்த்தாச்சு. அப்புறம் 1 மேஜை கரண்டி சர்க்கரை, 3 மேஜை கரண்டி ரவை சேர்க்கிறேன். சேர்த்து நல்லா கலரணும். இப்போ 1 மேஜை கரண்டி கார்ன்ஃபிளவர் சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு கெட்டி ஆகணும் பாருங்க. இப்போ கெட்டியாகி வருது. இப்போ ரோஸ் எசன்ஸ் 2 தேக்கரண்டி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கிரீம் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து குனாஃபா கிரஸ்ட் அண்ட் சீஸ் ஃபில்லிங் பண்ணணும். மொசரல்லா சீஸ் வந்து நான் 400-500 கிராம் எடுத்துக்கலாம். நீங்க நான் 500 கிராம் எடுத்திருக்கேன். 3 மேஜை கரண்டி சீனி சேர்க்கிறேன். அப்புறம் 1/2 மேஜை கரண்டி ரோஸ் எசன்ஸ் சேர்க்கிறேன். சேர்த்து இந்த மொசரல்லா சீஸ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் லேயர் லேயரா வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறோம். அடுத்து குனாஃபா பேஸ்ட்ரி நான் ரெடிமேடா வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இது கிடைக்கலன்னா நீங்க நம்ம ஊர் கடைகளில் கிடைக்கிற நைஸ் சேமியா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல 1 கப் உருக்கிய பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்ப குனாஃபா பேஸ்ட்ரியும் பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்க வறுத்த பொடி சேமியா இருந்தா கூட யூஸ் பண்ணலாம். இப்போ குனாஃபா பேஸ்ட்ரியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன்ல 1 மேஜை கரண்டி அளவு பட்டர் சேர்த்து அதை கிரீஸ் பண்ணிக்கோங்க. சுத்தியும் தடவி விட்டுக்கோங்க. முதல்ல குனாஃபா பேஸ்ட்ரியில 2/3 நம்ம வந்து கீழே போடுறோம். நம்ம விரைவி வச்சதுல 3/2 பங்கு போடுறோம். போட்டு அதை நல்லா சமப்படுத்திக்கோங்க. நான் அந்த மெஷரிங் கப் வச்சே சமப்படுத்துறேன். சைட்ல எல்லாம் கொஞ்சம் ரைஸ் ஆகி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, ஒட்டுனாக்குல. அப்பதான் நாம அந்த கிரீம் புட்டிங் வைக்கும் போது நல்லா செட் ஆகும். இப்ப நல்லா சமப்படுத்தியாச்சு. இப்ப நம்ம தயாரா இருக்கிற கிரீம் புட்டிங்ல பாதி சேர்க்கிறோம். நல்லா பருத்தி விட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா சமமா பருத்தி விட்டுட்டு மேல நம்ம சீஸ் மிக்ஸ் வைக்க போறோம். சீஸ் மிக்ஸ் முழுவதையும் வச்சிருங்க. அப்படியே ஃபுல்லா பரவலா போட்டு இதையும் சமமா பரத்தி விட்டுறணும். இது 3வது லேயர். 4வது லேயர் மீதி பாதி இருக்கிற அந்த கிரீம் புட்டிங் அதை சேர்த்துடலாம். இப்போ 5வது லேயர் நம்ம 3/2 பகுதி ஃபர்ஸ்ட் லேயர் சேர்த்தோம்.
இப்போ மூணுல ஒரு பகுதி அந்த குனாஃபா பேஸ்ட்ரி பட்டர்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை சேர்த்து சமமா பரத்தி விட்டுடலாம். இப்போ எலக்ட்ரிக் அவனை 200 டிகிரி முர்ச்சியோடு பண்ணி ஒரு 45 to 50 நிமிஷம் அது கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணி எடுக்கணும். எடுத்தாச்சு பாருங்க. இப்ப இதுல நம்ம ரெடியா வச்சிருந்த சுகர் சிரப்புல 1/4 பகுதி சிரப்ப ஊத்திடலாம். 1/4 பகுதி தனியா வச்சுக்கலாம். ஸ்லைஸா கட் பண்ணி பரிமாறும் போது அதுல விட்டு கொடுக்கறதுக்கு. இப்ப ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரா குனாஃபா பிஸ்டாச்சியோ வச்சு அலங்கரிச்சிடலாம். சுத்தி பிஸ்டாச்சியோ பிளேக்ஸ் போட்டுட்டு நடுவுல கொஞ்சம் வச்சிடலாம். முக்கோண ஸ்லைஸா போட்டு கொடுக்கும் போது எல்லாருக்கும் பிஸ்டாச்சியோ வரும். அந்த ஸ்லைஸ் மேல கொஞ்சம் சுகர் சிரப் விட்டோம்னா ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கணும். இதை வார்மா தான் சாப்பிடணும். நீங்க எடுத்து வச்சு கூட லைட்டா ஹீட் பண்ணி ஓவன்ல சாப்பிட்டுக்கலாம். சூப்பரா குனாஃபா ரெடி ஆயிடுச்சு. நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல நல்ல பகிர்வெல்லாம் வர இருக்கு. இது பெருநாளுக்கு நாங்க செய்த அசத்தனம். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. நெய்பர்ஸ்க்கெல்லாம் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.